பணம் வாங்கக்கூடாது, அவங்களும் கொடுக்க கூடாது. பட் திமுகவில் வந்து கொடுக்காம அவங்க தேர்தலை எந்த தேர்தலையும் எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்ட் பண்ணது கிடையாது. ஏடிஎம்கே சார்ந்தவங்களே கட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு அவங்களே திமுகவுக்கு வேலை செஞ்சதை ஒரு பாக்குறாங்க. இவங்க எந்த நேரத்தில் என்ன பண்றாங்கன்னு தெரியாது. பணத்தை கொடுத்து களத்தை சரி பண்ணுவாங்க, கல்விக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு தெரியுது. என்னுடைய கிராமத்தில் ஒரு சமுதாய கூடம் அவருடைய பண்டில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க, நல்ல வாய்ப்பு இருக்கு. அவர் இருக்கிற கூட்டணி வந்து அது மாதிரியான கூட்டணி. ஏன்னா மத்தியத்தில் இருக்கிற அரசு மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சுமத்த முடியாத ஒரு நல்ல கட்சியில இப்பதான் கூட்டணி வச்சிருக்காங்க. சிறுபான்மையினர் பெரும்பான்மையினுங்கிறத அந்த மனசளவுல கூட இல்ல அவங்கள்ட்ட. சேவை வந்து எல்லாத்துக்குமான சேவையா இருக்கு. யாரு போய் நின்னாலுமே குரல் கொடுக்கறாங்க. மத்திய அரசாங்கம் இவருடைய குரலுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்றாங்கிறது நம்ம அவர்கிட்ட பார்த்த முறையில புரிஞ்சுக்க முடியுது. நம்மளால மற்ற கிராமங்கள்லயோ நகரத்திலயோ இருக்கக்கூடிய பிற சமூக மக்களை ஈஸியா அவங்களால கவர முடியுது. மிரட்டல் முரட்டல் இந்த பண சம்பந்தமா கொடுத்து தேவையை பூர்த்தி பண்ணி ஓட்டு வாங்க முடியுது. வரக்கூடிய தேர்தல் அதிகாரிகளும் நேர்மையானவங்களா இருக்கணுங்க. அது நான் பூத்ல போய் பார்த்த விதத்துல போன தரக்கெல்லாம் பூத் கமிட்டியில வந்து இது வாக்குச்சாவடியில வந்து முறைகேடெல்லாம் நிறைய பண்ண ஆரம்பிச்சாங்க. இப்பெல்லாம் அந்த ஓட்டு மிஷினை கோளாறு சொல்றாங்க. ஆனா ஓட்டு மிஷினை கோளாறு சொல்ற அளவுக்கு மிஷின் தப்பு பண்ணலீங்க. வரக்கூடிய அதிகாரிகள் நேர்மையா இருந்தா மிஷின் சரியா தான் எங்குதுங்கிறது என்னுடைய கருத்து. அந்த கொரோனா பேஷண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட 4 to 5 டைம்ல அந்த மிஷின்ல என்ன பண்ணிருப்பாங்க நம்ம இன்னவங்களுக்கு போடுன்னு சொல்ல விரும்பல. ஆனா ஓட்டை வேஸ்ட் பண்ணாம நோட்டாவுக்கு போடாம உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு வாக்களிக்கணும்னு இதன் மூலமா கேட்டுக்கிறேன். வணக்கம் ஜி, இது வந்து பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதி சேர்ந்தது. எம்பி பாரிவேந்தர். தொகுதி வளர்ச்சிக்காக பண்ணிருக்காங்கன்னா பெருசா விளம்பரமா ஒன்றும் தெரியல. ஆனா வந்து ஒரு நல்லா பார்க்க போனாக்க அவர் வந்து கல்விக்கு நிறைய பண்ணியிருக்காருன்னு தெரியுது. ரெண்டாவது இப்போ என்னுடைய நான் வந்து கிராமம், என்னுடைய கிராமத்தில் ஒரு சமுதாய கூடம் அவருடைய ஃபண்டில் தான் கட்டி கொடுத்துருக்காங்க. நான் பார்த்த வரலையும் பக்கத்து ஊரில் இந்த பள்ளி கட்டடங்கள் இதெல்லாம் அங்கங்கே வேலையாகிட்டு இருக்கிறதெல்லாம் பாரிவேந்தர் ஐயாவுடைய இதில் தான் சொன்னாங்க. சரி, நல்ல விஷயமா இருந்துச்சு. ரெண்டாவது இந்த அரியலூர்லேருந்து பெரம்பலூர் துறையூர் மார்க்கமாக நாமக்கல் வரலையும் போகிறதுக்கு ரயில் அதாவது ரயில் வண்டி இதுக்கு ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கிறதாகவும் சொன்னாங்க. அது நான் கேள்விப்பட்ட வரலையும் உண்மையாகவும் இருந்துச்சு. அவ்வளோ அதை தாண்டி அவரை பற்றி நமக்கு ஒன்றும் தெரியலைங்க. அது சேவைன்னு செஞ்சதுன்னா இதுதான் தெரியுது. ஹாஸ்பிட்டலில் நலிந்த குடும்பத்துக்கு வந்து நோயாளியாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏதோ உதவி பண்ணுறதா கேள்விப்பட்டேன். ஆனால் அது நேரில் பார்க்கலாம். ஆனால் இந்த விஷயங்கள் நான் போய் இப்போ கண்கூட பார்த்தேன். இதெல்லாம் அவர் பேரில் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ மீண்டும் வந்து இந்த தொகுதியில் அவங்க வந்து வேட்பாளராக போட்டிடுறாங்க. வெற்றி வாய்ப்பு மீண்டும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்லை, நல்ல வாய்ப்பு இருக்குங்க. நல்ல வாய்ப்பு இருக்குது. இப்போ அவர் இருக்கிற கூட்டணி வந்து அது மாதிரியான கூட்டணி. ஏன்னா மத்தியத்தில் இருக்கிற அரசு மேலே எந்த ஊழல் குற்றச்சாட்டும் சுமத்த முடியாத ஒரு நல்ல கட்சியில் இப்போ தான் கூட்டணி வச்சுருக்காங்க. இப்போ அலிகேஷன் இருக்கக்கூடிய அமைப்பில் இருந்து அவர் ஜெயிச்சு போனாலுமே தன்னை வெளிப்படுத்திக்காமல் இண்டிவிஜுவலாக செஞ்சுருக்கிறாரு. ஒரு இதும்போது கூட பார்த்தேன், எனக்கு வந்து எம்பி ஒரு அதாவது ஒரு பிரச்சாரத்தில் அவரை பார்த்தேன். எனக்கு வந்து எம்பி ஃபண்டாக வந்து வருஷத்துக்கு 5 லட்சம் தான் வருது, 5 வருஷத்துக்கு 25 லட்சம் தான் வரும் அப்படின்னு அவர் சொன்ன திட்டங்கள் பார்த்தா 120 கோடியை தாண்டுதுங்க. சொந்த ஃபண்டை போட்டு அவர் செலவு பண்ணதுனால இது பப்ளிக்கு ரொம்ப தெரியலனாலும் ஒரு சம்மந்தப்பட்ட முக்கியமாக அந்த அரசியல் நகர்வு இதெல்லாம் கூர்ந்து கவனிக்கக்கூடிய மக்களுக்கு வேந்தருடைய சேவை நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் தாண்டி அவர் பிரதமருடைய கொள்கையும் அதுவும் பிடிச்சி போய் மறுபடியில் சேர்ந்துருக்காரு. பட் ரெண்டுமே தேசியமாக இருக்கிறதுனால இவங்கள்ட்ட வந்து இந்த மத பாகுபாடு இந்த இது மற்ற இந்த சிறுபான்மையினர் பெரும்பான்மையினுங்கிறத அந்த மனசளவில் கூட இல்லை அவங்கள்ட்ட. சேவை வந்து எல்லாத்துக்குமான சேவையாக இருக்குது. யார் போய் நின்னாலுமே குரல் கொடுக்குறாங்க. மத்திய அரசாங்கம் இவருடைய குரலுக்கு வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கங்கிறது நம்ம அவர்கிட்ட பார்த்த முறையில் புரிஞ்சிக்க முடியுது நம்மளால். அதனால் இந்த முறை ஆளுங்கட்சியில் இருக்கிற அவங்களோட சேர்ந்து வேந்தரும் ஜெயிச்சு வந்துட்டார்னா மத்தியத்தில் பாஜக தான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிறாங்க. முன்னே எதிர்கட்சியாக இருக்கும் போதே அவர் எம்பி ஆகி நிறையா செஞ்சுருக்கார் இண்டிவிஜுவலாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்வாருங்கிற எதிர்பார்ப்பு எங்களுக்கெல்லாம் இருக்குதுங்க. இல்லை, வெற்றி வாய்ப்புன்னா அவங்களுக்கு வந்து எப்போவுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பர்சனலாக அவங்களுடைய வாக்கு வகிதங்கிறது வந்து எந்த கட்சியாக இருந்தாலுமே நேரு குடும்பத்திலிருந்து யாராவது ஒருத்தர் அந்த ஒரு கம்யூனிட்டிக்குள்ளே வந்துட்டாங்கன்னா எல்லா ஊர்லேயுமே அந்த கம்யூனிட்டி சார்ந்தவங்க கொஞ்சம் ஏன்னா அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கத்தில் இருப்பாங்க, அவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அடுத்த கட்சிக்காரனையும் மாற்றி நம்மால் நம்ம தம்பு அவருக்கு ஓட்டு போடு இப்படிங்கிற மாதிரி ஜாதிய ரீதியாக கொண்டு போயிட்டு அவங்கள வந்து இது பண்ணிடுறாங்க. இது எப்படி எலெக்ஷனில் பார்த்தேன்னா போன முறை பரஞ்சோதி எல்லாம் ஏடிஎம்கேல நின்னாங்க போனாங்க. அப்போ கதிரவன் நிற்கும்போது மாற்றுக்கட்சியை சார்ந்தவங்க அதாவது ஏடிஎம்கே சார்ந்தவங்களே கட்சிக்கு துரோகம் பண்ணிவிட்டு அவங்களே
திமுகவுக்கு வேலை செஞ்சதை ஒரு பார்க்குறோம். அது ஒரு டேஞ்சரான ஒரு இதுங்க. எந்த கட்சியுமே அந்த கம்யூனிட்டி மேலே நம்பகத்தன்மை இல்லாத ஒரு நிலையை தான் உருவாக்குது. ஏன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து அவங்க கம்யூனிட்டி சார்ந்த ரெட்டியார் சமூகம் சார்ந்த எந்த வேட்பாளர் நின்னாலும் மற்ற கிராமங்கள்லேயோ நகரத்துலேயோ இருக்கக்கூடிய பிற சமூக மக்களை ஈஸியாக அவங்களால கவர முடியுது. அப்புறம் மிரட்டல் முரட்டல் இந்த பண சம்பந்தமாக கொடுத்து தேவையை பூர்த்தி பண்ணி ஓட்டு வாங்க முடியுது. மற்ற எல்லா கட்சியிலையும் இருக்க அந்த சமூகம் சார்ந்தவங்க ஒருங்கிணைஞ்சு எந்த கட்சியில் நம்ம ஜாதிகாரங்க நிற்கிறாங்களோ அவங்களுக்கே தான் செய்யணும்னு அப்படியே சைலண்ட்டாக ஆஃப் ஆகிக்கிட்டு இருக்கிறத கடந்த தேர்தலில் நம்ம கண்கூடாக பார்க்க முடிஞ்சுது. அதனால் அதை பற்றி வெற்றி வாய்ப்பு எப்படி வேந்தருக்கு வெற்றி வாய்ப்புன்னு 100% சொல்லலாம். ஆனால் இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறனால அது 100% சொல்ல முடியாது. கொஞ்சம் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இவங்க எந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது. பணத்தை கொடுத்து களத்தை சரி பண்ணுவாங்க. ரெண்டாவது இந்த கம்யூனிட்டி பெல்ட் வந்து கொஞ்சம் கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் மக்களை கொஞ்சம் மூளைச்சலவை சொல்லுவாங்க இல்லையா, பிரெயின் வாஷ், இதிலெல்லாம் சமுதாயம் அரசியல் அங்கீகாரம் பெற இல்லை. பணம் வாங்கக்கூடாது, அவங்களும் கொடுக்கக்கூடாது. பட் திமுகவில் வந்து கொடுக்காம அவங்க தேர்தலை எந்த தேர்தலையும் எனக்கு தெரிஞ்சு கண்டஸ்ட் பண்ணது கிடையாது. கொடுக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. வாங்கிட்டாங்கன்னா மக்கள் வந்து ஓட்டு சுதந்திரம் இல்லாத ஓட்டாக போயிடும். மக்களுடைய ஓட்டு நேர்மையாக அவங்க நினைச்சதுக்கு பண்ண முடியாமல் போயிடுது. தேர்தல் ஆணையம் வந்து இந்த ஒரு விஷயத்தை பணம் யாரும் கொடுக்க முடியாமல் தடுத்துட்டாங்கன்னாக்க தான் உண்மையான வெற்றி தெரியும். ஏன்னா இந்த பணங்கிற ஒன்று வந்து வரலை அப்படின்னா அவங்க கைக்கு அவங்க ஓட்டை வந்து நேர்மையாக போடுற முயற்சிப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலைங்க. ஆனால் நிறையா தரக்க வந்து பணத்தால் தான், பணத்தால். ரெண்டாவது வரக்கூடிய தேர்தல் அதிகாரிகளும் நேர்மையானவங்களாக இருக்கணுங்க. அது நான் பூத்தில் போய் பார்த்த விதத்தில் போன தரக்கெல்லாம் பூத்து கமிட்டியில் வந்து இது வாக்குச்சாவடியில் வந்து முறைகேடெல்லாம் நிறையா பண்ண ஆரம்பித்தாங்க. அந்த கொரோனா பேஷண்ட்டுக்குன்னு அந்த 4 to 5.5 டைம் கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் அது வந்து இப்போல்லாம் அந்த ஓட்டு மிஷினை கோளாறு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு மிஷினை கோளாறு சொல்கிற அளவுக்கு மிஷின் தப்பு பண்ணலைங்க. வரக்கூடிய அதிகாரிகள் நேர்மையாக இருந்தால் மிஷின் சரியாக தான் எங்குதுங்கிறது என்னுடைய கருத்து. காரணம் என்னென்னா பேலட் பட்டன் அந்த பீப் சவுண்டு வரக்கூடிய இதை அமுத்தனா தானே நம்மளுடைய வாக்கு வந்து பதிவாகும். இல்லைனா வெறும் மிஷினை அழுத்திட்டு போகிற சூழ்நிலையெல்லாம் என்னால் பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் நின்று பட்டன் அழுத்துறேன், நான் லைட் எரியுது, சிம்பிள் வருது, இவங்க பேப்பர் வாய்ஸாக என் ஓட்டு வந்து பாஸ் ஆகிருக்கு. ஆனால் போலிங் மிஷினில் வந்து எத்தனை ஓட்டு பதிவாயிருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் அந்த பீப் சவுண்டு வரலன்னொன்னே நான் நின்றுக்கிட்டேன். அந்த மேடம் கேட்குறாங்க, ஏன் சார் போகலையா, ஓட்டு போட்டிங்கள போக வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா என் ஓட்டு பதிவான மாதிரி எனக்கு திருப்தி இல்லை, ஏன் அப்படின்னாங்க, பீப் சவுண்டு வரலையே அப்படிங்களா அப்படின்னு. அப்புறம் மறுபடியும் அதை அழுத்தி காமிச்சாங்க, நான் ஓட்டு போட்டேன், அப்புறம் பதிவானுச்சு. அப்போ இதை பற்றி நின்று கேட்காம எத்தனை பேர்த்தோட ஓட்டு பாஸ் ஆகிருக்கும். அப்போ இவங்க பேப்பர் லெவலில் ஓட்டை கரெக்ட் பண்ணிவிட்டு அந்த கொரோனா பேஷண்ட்டுக்காக ஒதுக்கப்பட்ட அந்த 4 to 5 டைமில் அந்த மிஷினில் என்ன பண்ணியிருப்பாங்க. இந்த மனிதனால் ஏற்படக்கூடிய தப்பு இல்லாமல் இருந்தால் அந்த மிஷின் 100% நம்பகத்தன்மையான மிஷின் தான். அது நமக்கு புரியுது. இதெல்லாம் வந்து வரக்கூடிய காலங்களில் இந்த தேர்தலில் தேர்தல் ஆணையம் கொஞ்சம் அதிக கவனம் கொடுத்து கேமரா கூட செட் பண்ணி நேர்மையான ஒரு எலெக்ஷனை நடத்தினாங்க அப்படின்னாக்கா உண்மையான வேட்பாளர் மக்கள் சேவர் யாருன்னு மக்களுடைய சிந்தனை வந்து பிரதிபலிக்குங்க. இல்லைன்னா இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தளவு பணம் அச்சுறுத்தல் மிரட்டல், நான் தோத்துட்டேன் அப்படின்னாக்கா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரங்கிற மாதிரி இந்த பாவனைகள்லாம் இருக்குது. மக்கள் சுதந்திரமாகணும், சுதந்திரமாக வாக்களிக்கணும். 100% யாரும் வீட்டில் தங்காமல் வாக்களிக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு ஓட்டு போடட்டும், அது வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம இன்னவங்களுக்கு போடணும்னு சொல்ல விரும்பலை. ஆனால் எந்த கட்சிக்கு அவங்களுக்கு இஷ்டமோ அந்த கட்சிக்கு போடட்டும். ஆனால் ஓட்டை வேஸ்ட்டு பண்ணாமல் நோட்டாவுக்கு போடாமல் உங்களுக்கு பிடிச்ச வேட்பாளருக்கு வாக்களிக்கணும்னு இதன் மூலயமா கேட்டுக்கிறேன். ஆனால் வாக்குகள் சுதந்திரமான வாக்காக இருக்கணும். பணத்துக்கு விலை போயிடாமல் நம்ம ஜனநாயகத்தையும் பாரதத்தையும் இறையாண்மையும் காப்பாற்றணும்ட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன்.